போங்கடா. டேய் தம்பி, அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடணும். உரியில என்னென்ன இருக்கு? மோர் இருக்கு, முறுக்கு இருக்கு, வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய கண்ணை எப்படி நான் திருடி சாப்பிட்டாரு? வாயில தான்டா. எப்படி என்ன எடுக்குது? நான் குளிக்கிறேன், நீ ஏறி எடுத்துருங்க. சரிண்ணே. ஏய் வெண்ணெய் என்கிட்ட கொடுத்துடணும், ஏன்னா நான் கண்ண பரம்பரை. எடுங்கடா. என்ன இருக்கு சொன்னோம், எங்களை குனிய வச்சு ஏறி எடுக்கிற உடைச்சு விட்டாக்கா. இடுப்பு இட மாறி போச்சுக்கா. வீட்டுக்குள்ள வந்ததும் குறிப்பானே உடைச்சிட்ட. இனிமே என்னென்னலாம் உடைக்க போறியோ? நீ இருக்க வேண்டியதே இந்த வீட்ல இல்ல, மாட்டு கொட்டகை இல்ல. வாடா போறான். இப்படி திடுதுப்புன்னு வேலை கட்டா எப்படி? வேலை என்ன கடையில விக்கிறது வாங்கி கொடுக்கறதுக்கு? சரி சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் எல்லா வேலையும் பாப்பேன். கலெக்டர் வேலை காலியா இருக்கா பாக்குறியா? இடிச்சா அண்ணே மச்சா, ரொம்ப விவரம். என்ன வேலை போட்டு கொடுப்போம்? என்ன வேலை போட்டு கொடுக்கலாம்? உனக்கு வேலை ரெடி. என்ன வேலை? உனக்கு தேவை சம்பளம், நாங்க சொல்ற வேலையை செய்யணும். வா வா. ஓ பாத்தனே, மாங்காய பறிச்சு போடுறேனே, நீங்க கீழே விழுந்துடாதீங்க. அண்ணன் செத்தா சொத்து புறா எனக்கு தான், சாகட்டும். போதும், உங்களை சாகடி பண்ண. ஏய் ஒழுங்கா பொறுக்கு. என்னமோ அடுத்தவன் தோட்டத்துல திருட வந்த மாதிரி அவசரப்படுறீங்க. மெதுவா பொறுக்கலாம். தெரியாம பட்டுருச்சு. டேய் என்னடா மாங்காய் மேல வருது? அது பந்து மாங்காயா? போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு. கள்ள தூக்கி போட்டு கண்ணு மாங்காய்ன்னு சொல்லுவியா? அப்புறம் சம்பளம் கிடைக்காது. ஒழுங்கா பொறுக்கு. நமக்கு இந்த வேலை சரியா வராது. நீங்களே பொறுக்கீங்க, வீட்டுக்கு போறேன். போயிருவேடி. காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போனேன், எங்க அக்கா சேர்க்காது உன்ன. தம்பி ஆபத்து, சீக்கிரம் தோப்புக்கறி வரா, சீக்கிரம்டா. வேண்டிய இடத்துல கொடுக்கறேன். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன். பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா? பஞ்சவர்ணம் சொல்லு. எங்க தோப்புல மாங்காய் திருண்ண இந்த ஆளை நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். எத்தனையோ நாள இந்த மாதிரி நடக்குது. பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். ஏண்டா பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ மாங்காய் திருண்ண? அது வந்து மாமா, என்னோட வெள்ள பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எரும மாடுன்னு சொல்லி என்கிட்டே வித்துட்டானுங்க. அதுவும் இவங்களாதான் இருக்கும். புனியம்மா ஆத்துக்குள்ள குளிக்கும் போது அவ பாவாடையும் சேலையும் காணும். நம்ம தானே அடுத்தோம். எங்க அப்பா கட்டில படுத்திருந்தாரு, அவரை கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா போனா பரவாயில்லங்க, அந்த கட்டில கொஞ்சம் வாங்கி கொடுங்களே. எனக்கு கல்யாணம் வாங்கி 6 மாசம் தாங்க ஆச்சு, அதுக்குள்ள பொன்னாடிய காணாமுங்க. பாத்தீங்களா, அவன பஞ்சாயத்து மதிக்காம போறான். பஞ்சாயத்து இங்க நடக்குது, கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர? அவசரமா இருந்துச்சு, போயிட்டு வந்தேன். இதுக்கு போய் கோச்சுக்கிறீல? ஐயா நான் தான் பஞ்சாயத்து தலைவர். இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமகன். நான் தீர்ப்பு சொல்றத விட நீங்க தீர்ப்பு சொல்றதுதான் நியாயம். இப்போ என் மகளை கையும் களவுமா பிடிச்சிருக்கா, அதனால ஒரு 50 ரூபாய் அபராதம் போடுங்க. அவனுக்காக நானே அபராதத்தை கட்டிடுறேன்.
ஏண்டா ஊர்ல இருந்து வந்து இன்னும் மூணு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்காய் திருடி பஞ்சாயத்துல 50 ரூபா அபராதம் கட்ட வச்சிட்டியா? நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீங்க 180 ரூபா அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். என்னடா சொல்ற? ஒரு ஆளுக்கு 50 ரூபானா 3 பேருக்கு 150 ரூபா. 3 பேரும் உங்க மச்சங்க தானே? வீட்டுக்கு என்ன சொல்லுண்டே? என்ன சொன்ன? உன்ன கட்டிட்டேன் பாரு. என்ன சொன்ன? மாமா அடிச்சிட்டா இருக்கா? உங்களுக்காக உள்ள கொழுக்கிட்ட செஞ்சு வச்சிருக்கேன், போய் தின்னுங்க போங்க. ஐயா பெரியவங்க நீங்க, என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஐயா செஞ்சு வைக்கிறது இது 500வது கல்யாணம்ங்க. மாப்பிள்ள தம்பி என்ன படிச்சிருக்காரு? நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க. அப்படி போடு. அது எல்லாரும் மாதிரியும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கல, தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. கந்தசஷ்டி கவசம், திருப்புகள், தேவாரம், கொக்கோ சாஸ்திரம், காமசாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன். எவ்வளவு நேரம் இந்த பட்டையும் கோட்டையுமே பாக்குறது? பொண்ணு வர சொல்லுங்க. பொண்ணு பொண்ணு ஐயா, தாயில்லாத பொண்ணுங்க. பொண்ணு உன் பேர் என்ன? பொண்ணு கற்புக்கரசி. அப்படி போடு. கற்புக்கரிசி, மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா? அப்படியே ஐயாவையும் பாத்துக்க. முருகப்பா அடுத்த முகூர்த்தத்திலேயே முடிச்சிடலாம்ல? முடிச்சிருவோம் ஐயா. என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி போடு. எங்க குடும்பத்துக்கே நீங்க தான் அங்க குலதெய்வம். முருகா முருகா. என்னப்பா நீங்க முருகன்னா நான் மயிலு, அதான் தோகையை விரிச்சிட்டேன். சொந்த தம்பிகளுக்கே துரோகம் பண்ணிட்டு போனியே, உனக்கு என்ன கிடைச்சது? கல்லடி தானே கிடைச்சது. சரி சரி, இனிமே கூட்டணியா பாப்போம். அண்ணே அங்க பாருங்கண்ணே. பார்க்க மாட்டேன். பஞ்சவர்ணம் வருதுன்னு குளிக்கிறத பாக்கும்போது மனசு அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருக்குண்ணே. அறிவு கெட்டவனே, அவர்களாவது கல்ல தூக்கி போட்டாளுங்க. ஆனா பஞ்சவர்ணம் பஞ்சாயத்துக்கே இழுத்துருவா. பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு நம்ம ஊரை விட்டே அனுப்பிச்சிருவா. ஏய் அங்க பாத்தீங்களா, வேலு பைய உட்காந்துருக்கான். இந்த பயலாலதானே நம்ம மாமாட்ட அடி வாங்கணும். ஆமாண்ண, இவனை பஞ்சவர்ண திட்ட மாட்டி விட்டுருமா? நல்ல யோசனை. வாங்க வேடிக்கைய பாரு. ஏப்பா வேலை, நாங்க தான் மாங்காய் திருடிட்டு மாமாட்ட உதவாங்கணும், நீ ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க? இல்ல நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சவர்ணா அவளுக்கு தெரிய வேணாமா? வேலு உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா, அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிரு. சிச்சி, குளிக்கிற இடத்துல போய் பொண்ணுங்கள்ட்ட பேசுறது தப்பு இல்ல? பேசுறது இல்ல தப்பு இல்ல, தனியா போய் பார்த்தாதான் தப்பு. சும்மா வேலே, அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா, உடம்பெல்லாம் சுத்தமாயிரும். நீ உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்க, அவன் மனசும் சுத்தமாயிரும். ஆக மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும். அப்ப பாக்கலாங்கிறியா? எந்திரி வேலே, போ. நீ வா. எனக்கு ஆத்தங்கரையில் வேலை இருக்குப்பா, போ. என்னென்ன வேலை? ஆத்தங்கரையில் எத்தனை பேர் குடிச்சுட்டு இருப்பாங்க இன்னைக்கு வேலுக்கு? தங்கிட்டக்கா தங்கிட்டக்கா.